Hi friends, welcome to Sai KS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பக்கெட் chicken. இதுக்கு என்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்ங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பக்கெட் chicken. இத வந்து பாப்கார்ன் chicken-உம் சொல்லலாம், KFC chicken-உம் சொல்லலாம். என் friend recommend பண்ணாங்க இத செய்ய சொல்லி, சோ இன்னைக்கு நான் செய்ய போறேன். இதுக்கு என்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்ங்கறத பார்க்கலாம். Boneless chicken வந்து ஒரு 10 to 15 pieces எடுத்துர்க்கேன். அதே மாதிரி leg piece-உம் எடுத்துர்க்கேன், ரெண்டு leg piece அதுவும் செஞ்சு பார்க்கலாம் சொல்லி. Chili powder, உப்பு, மிளகு, ரெண்டு முட்டை, தயிர், ஒரு பீஸ் இஞ்சி, ரெண்டு பல் பூண்டு, பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மூணுமே மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். இது மூணு இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து மேரினேட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் அதை வந்து வடிகட்டிடலாம். தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன், அதனால் எந்த அளவுக்கு இதில் ஜூஸ் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூஸ் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப்பு தயிர் ஊற்றிடலாம். ரெண்டு இதுலேயே நம்ம மிளகாப்பொடி, பெப்பரு, உப்பு எல்லாமே போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி நல்லாவே ஊற்றிக்கோங்க. கட் பண்ணி இப்போ நம்ம இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த பீசஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இந்த பீசஸ் நல்லா உள்ளே இதாகிற மாதிரி நல்லா தண்ணி வந்து நல்லா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 4 hours ஊறணும். மேக்ஸிமம் எவ்வளோ ஹவர்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். உள்ளே நல்லா ஜூஸியாக மசால்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கும். ஸோ நம்ம 4 hours கழித்து இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து 6 hours ஆச்சு நான் ஊற வச்சு. இப்போ இதுக்கு ஒரு கோட்டிங் ரெடி பண்ணணும், அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 cup மைதா, 1/2 cup சோள மாவு, பெப்பர், ஜீரகம், மல்லித்தூள், மிளகு, உப்பு. இப்போ நம்ம இது கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். மைதா, சோள மாவு, இப்போ நம்ம அந்த மிளகு சில்லி பவுடர், மிளகு, மல்லித்தூள் எல்லாமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லா பொடியுமே. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சிக்கன் பீசஸ் ஒன்று தனித்தனியாக ஒவ்வொன்றும் எடுத்து நல்லா தண்ணி வடிகட்டிடலாம். வடிகட்டி இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம எல்லாமே எடுத்து ஃபஸ்ட் டைம் டீப் பண்ணி எடுத்து வச்சிடலாம்.
எல்லாமே வந்து நம்ம இந்த தண்ணியில் டிப் பண்ணி இந்த கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எகெயின் வந்து இப்போ என்ன பண்ணோன்னா, எகெயின் இது வந்து நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி எகெயின் வந்து நம்ம இந்த கோட்டிங் எகெயின் கொடுத்துட்டு எடுத்து வைக்கணும். இதே மாதிரி எல்லா பீசஸுமே பண்ணணும். ஒரு சைட்ல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க, இல்லைன்னா மாவு ஃபுல்லாக ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆயிடும். நம்ம இது செகண்ட் டைம் நல்லாமே டிப் பண்ணி கோட்டிங் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ஆயில் சூடு பண்ண வச்சுருக்கேன். ஆயில் வந்து ரொம்ப மீடியம் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லாம் இல்லாமல் மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமுக்கு கொஞ்சம் மேலாப்பில் வச்சுக்கோங்க. போட்டு நல்லா ஆயில் வந்து பபிள்ஸ் வரணும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து லைட் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து முறியும், ஆயில் சூடாகட்டும். பக்கெட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கேஎஃப்சி சிக்கனும் சொல்லலாம். பாருங்க, கேஎஃப்சியில் வாங்குற மாதிரியே ஸ்மூத்தாக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். பெரியவங்க வந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எம்மி எம்மி.